ஆமா, என்றைக்குமே தீமையே நினைக்காதீங்க, தீயதை சிந்திக்காதீங்க, கெட்ட எண்ணத்தை பேசாதீங்க. வீட்டில் எப்பவும் நல்ல வார்த்தைகள் வரட்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய வீடு, நம்ம இந்துக்கள் வீடு ரொம்ப உயர்வு இல்லாத நேரத்தில் வருமானம் தங்க முடியல, செலவாகிட்டு இருக்கு, பிரச்சனைன்னு வருவதற்கு காரணம் என்ன? என்ன ஒரு இடத்துல எப்பமா நம்ம ஏதாவது கோயிலை கும்பும்போது ஏதாவது ஒரு செவி செய்தி நல்லா இருப்பான் ஆனால் யாராவது பேசுறது கேட்டா பாத்தியா எங்கிருந்தோ வருது, நல்லா இருக்கும் நினைக்கிறோமா இல்லையா? ஒரு காரியம் சிந்திக்கும் போது கோயில் மணி அடிச்சோம்னா நடக்கும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த ஒலிக்கு ஓசைக்கும் ஒரு நல்ல சுகனம் இருக்கிறதா இல்லையா? ஆனா உங்க வீடுகள்ல 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 12 மணி நேரம் என்ன சத்தம் கேட்குது சொல்லுங்க. சொத்து பத்தெல்லாம் நடுத்தெருவுல வரணும்டா, நான் வைப்பண்டி அண்ணு மாமியார் மருமோளை சொல்லுவான், மருமோ மாமியார போட்டு தள்ளி வண்டியும்பா. இது எங்க இருக்குது, எங்க இருக்குது? உன் வீட்டு நடு வீட்டுல ஹால்ல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கும் தமிழனை கெடுக்கிறதுக்கு நம்பர் ஒன் குடி, குடி குடிய கெடுக்கும், சன் டிவி குடும்பத்தையே கெடுக்கும். குடும்பத்தை மட்டும் இல்ல, குடிச்சியே கெடுத்தாச்சு, வீடு நாசமா போயாச்சு. சன் டிவிக்காரன் ஒருத்தன் கெடுத்தான்னா அடுத்தால விஜய் டிவிக்காரன் ஒரு பக்கம் கெடுக்கிறான். என்ன ஆமா, அவன் ராசாராணி, இவன் வாணி ராணி, இவன் பாண்டிய ஸ்டோர், அவன் லட்சுமி ஸ்டோர், ஆளுக்கு ஒரு கடையை தொடங்குறான், எல்லாம் கடையை தொடர்ந்துட்டா. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் எல்லாம் இழிச்சவாயர்கள். எங்கேனும் ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் இந்த மாதிரி தொடர் ஓடுதா? போட மாட்டாங்க. ஆசீர்வாதம் அந்த சேனல் இந்த சேனல் போயிட்டு இருப்பான். எங்கேயாவது முகமதி வீட்டில் இப்படி டிவி பார்க்குறாங்களா? கிடையாது. உங்களை கெடுக்கிறதுக்குன்னே தமிழ்நாட்டில் எல்லாரும் திட்டம் போட்டு பிளான் வச்சான். இப்போ என்னெல்லாம் நடக்குது, ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து பாண்டிய ஸ்டோர், ஆமாம் மௌன ராகம், ஆமாம் ஒருத்தன் கொலை செய்க்க அலைஞ்சி திரியான், கதம்பரி கதம்பரி, காது டேடி காது டேடி, அவனுக்கு காது இல்லாமல் போயிடுச்சு. அது அது அங்கே. அப்போ இந்த ரெண்டு டிவி கடையில் இன்னொரு டிவி காரம் முளைச்சிருக்கேன், சீ தமிழ். சீ தமிழ் அப்படி ஒன்று, ஆமாம், செம்பருத்தி பார்க்கலாம், நிறைய வீட்டில் உறங்கவே மாட்டான். இந்த பயலுக்கு நெஞ்சிலெல்லாம் பார்வதி தான் இருக்கான், பார்வதி, ஆ அங்கெல்லாம் ஆதி தான் இருக்கான். அவன் புருஷனை பார்த்து சொல்ல இந்த ஆதி மாதிரி நிறைய தாடி வச்சுக்காரு. யார் நல்லா இருந்த மாப்பிள்ளையா? ஆமாம், அவன் டெய்லி சேவ் பண்ணிட்டுறான். யோசிச்சு அந்த ஆதி எப்படி வச்சுருக்கான் பாரு, ஆதி மாதிரி வைக்க வை, ஆதி மாதிரி தாடி அப்படி தாடி வச்சுருக்காரோ. அப்போ அவன் சொல்லலாம், நீ இந்த பார்வை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்து சொல்லட்டு. அம்மா உங்களுக்கெல்லாம் தெரியுமா, பார்வதி கரைக்கிட்டா, நீங்கள் எல்லாம் பார்க்குறதே இல்லையா, நல்லவங்க அப்படியே விட்டுருங்க. இப்படி மூணு டிவியும் மாற்றி மாற்றி போட்டு போட்டு வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே நல்ல செய்தியே கேட்காது. எதாவது ஒரு இதில் நல்லா இருங்க வாங்கு, அதான் இதெல்லாம் விட்டுட்டான். இப்போ ஒன்று வந்திருக்கு, 9:30 10:30 11:00 வரைக்கும் பிக் பாஸ், ஒரு 4-5 நாய் கடந்து ஒரே கொலைப்பு தான். என்னென்னு யாருக்கு தெரியாது, ஒரு நாய் கொலைக்கும் ஒரு நாயை கண்ணீர் விடு வரணும். அட கடவுளை, அதை நடு வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா அந்த வீடு வழங்குமா? எப்பவும் வீட்டுல என்ன கேட்கணும் தெரியுமா? சஷ்டிய நோக்க சரவண பவனம் சுஷ்டோரு பாதம் இரண்டில் தன்மணி சதங்கை வேதம் பாட திங்கிணியாட. எப்படி போடு இல்ல கௌசல்யா சுப்ரஜாராம பூவாய சந்தியா பிரவத்துதே, அப்படி போடு. அதுவும் கிடைக்கலையா? எங்க போது ஸ்ரீவெங்கடேசா சீனிவாசா, அப்படி போடு. அதுவும் இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ள பேய் பிசாசு அப்படி பண்ணி சொல்றானே, எதுவும் அண்டப்படப்படாதுன்னா சிவச்சந்திரன் பாடி விட்டுருக்கா, உந்தன் பாலம் குலைக்கேல் பெண்ணை வகுத்து விட்டு வந்துருச்சு எனி டைம் காதில் ஓட்டு அதான் கேட்குறேன். ஆமாம், அதே பிள்ளைங்க கிட்ட போய் பேச பாருங்க, எடி படிக்கலாம் பிள்ளைங்க மனசு அப்படிங்க,
அகோரமாக போகிறது. காரணம் இன்றைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை மாத்துங்க. இந்த வீட்டில் குழந்தை வேணும், இந்த வீட்டில் செல்லு வேணும், ஐயா கிட்ட கேளு, ஐயாவுடைய பாட்டை கேளு. தர 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 தாரோ தர 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 தாரோ தர 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 இருக்கிறது. அதை போட்டுக்கள். எந்த தாய் கற்கிறாளோ அந்த வீட்டிலே இவள் இல்லை என்று அடிபடியை தடவினாலோ அவள் வீட்டில் பத்தாவது மாதத்திலே ஆண்டவன் மதனையாக கொடுப்ப. ஐயா உன்னைய அந்த நம்பிக்கை இருந்தால் நம்பி பிடித்திடும் நாராயணனுடைய நாமத்தை. இது வேதனைக்காக வந்தீர்கள் அல்ல, உன்னுடைய வேதனை தீர்ப்பதற்காக வந்தீர்கள். அதனாலதான் அந்த ஏழு தெய்வமாதர்களும் அந்த அக்னி இணைத்த மாத்திரத்தில், உங்கார முகமதால் உன்னி இணைத்த மாத்திரத்தில் ஏழு பேரும் ஏழு ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். உடனே நம்ம ஆள் சொல்லுவான், பாத்தியா நாராயணசாமிக்கு ஏழு பொண்டாட்டி சொல்லுவான். சொல்லுவான் ஐயா, வாழ்க்கையில எல்லாம் இந்து தர்மத்தை எப்படி குறைச்சு பேசலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. நம்ம இந்து தர்மமே அவ்வளவும் தத்துவம், உலக தத்துவம், அதுதான் உண்மை. நிச்சயமாக ஏழு மாதர்கள் என்றா இந்த உலகத்தில் ஒலி ஏழு, ஒளி ஏழு, சூரிய கதிரில் ஏழு நிறங்கள், வாயு சப்தம் நாதம், சத்தம் வரணும்னா காத்து வேணும், காத்து இருந்தாதான் சத்தம் வரும். அந்த காற்றிலே ஏழு சுரங்கள், நிறம் ஏழு, ஒலி ஏழு. ஒலியும் ஒளி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இல்லை அப்போ எங்கே சூரிய வெப்பத்தோடு காற்று இணைகின்ற பொழுது அங்கே தண்ணீர் உருவாகும். தண்ணீர் உருவானால் அங்கே உயிர் உருவாகும். உயிரின் பரிணாமமே இந்த மனித உடல் என்பதுதான் இயற்கையின் வேணும். அதனால் அகிலத்திற்கு அழகா சொல்லுது, விஞ்ஞானத்தோடு ஒத்து போகிறார். அவர் தேவன் உலகத்தை படைச்சார். மூன்றாவது நாள் சூரியனையும் சந்திரனையும் படைச்ச படைச்ச அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, வழி இல்லை, அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு நம்புறாங்க பாருங்க. அதான் சொல்ற பொய் வேதம் பெருக்குமடா, பூமி எல்லாம் அழியுமடா. அன்னைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, உங்களை எந்த விதத்துல தட்டலான்னு அலைஞ்சு திரிகிறது. ஆனால் உண்மையான கடவுள், எவனோ ஒருத்தன் கையில வெண்ணெய் வச்சு நெய்க்கலைஞ்சானு சொன்ன கதையா, உண்மையான கடவுள் உங்கள் நெஞ்சங்களிலே, நம்முடைய கோயில்களிலே, ஆலயங்களிலே இருக்கிறார். அதை உடைத்து விட்டு எங்கேயோ போகிறாரா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை, நாடி 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 நாட்களும் கலந்து தேடி 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 திந்தலைந்த மூடர்கள், திந்தலைந்த மூடர்கள், கோடி 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 என் நிறைந்த கோடி, நம்ம சாமி எங்க இருக்கிறார்? உனக்காக, எனக்காக உலகை காக்க வருகிறார். அப்படிப்பட்ட அதுதான் இந்த பிறப்பின் ரகசியம்.